நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்யப்போகிறார். அது என்ன காரியம் தெரியுமா? உங்கள் கடனெல்லாம் தீரப்போகிறது. இந்த கடனை தீர்த்து வைப்பவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு தீர்க்கனின் மனைவி கடனோடு கூட வந்து நிற்பார். எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் வந்து நிற்பார். ஐயா, எனக்கு மிகுந்த கடன் உண்டு, என் கணவன் மிகுந்த கடனோடு கூட விட்டுவிட்டு என் பிள்ளைகளை விட்டுவிட்டு போய்விட்டான், என் பிள்ளைகள் அடிமைகளாய் போகும்படியாய் அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறார்கள், நான் என்ன செய்வதையா, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டேன். ஆச்சரியமாய் அற்புதமாய் அந்த எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு சொன்னான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். ஒரு குடம் என்ன இருக்கிறது என்று சொன்னான். பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தெல்லாம் குடங்களை வாங்கி எண்ணெயை ஊற்று என்று சொன்னார். என்ன ஆச்சரியம், எல்லா குடங்களும் நிரம்பியது. அப்படி எலிசாவினிடத்தில் வந்து சொன்ன பொழுது இந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனை தீர்த்துக்கொள் என்று சொன்னார். அதே போல் ஆச்சரியமாய் உங்களுடைய கடனை இந்த நாளிலே தீர்ப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கட்டளைத்து ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கடன் ஆண்டவரே கொடியது. ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று சொன்னீரப்பா. எல்லா கடன்களும் தீர்ந்து ஆசீர்வதிக்கப்பட ஒரு உதவி செய்தல். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.